வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம நல்ல டிஃப்ரெண்ட்டான நல்ல ஹெல்த்தியான ஒரு குழம்பு வெரைட்டி தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளிக்காய் கருவாட்டு குழம்பு. சவுத் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் இந்த குழம்பு. அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த முள்ளிக்காய் பார்த்தீங்கன்னா இங்கே சிட்டியிலலாம் வந்து அவ்வளோவா யாருக்கும் தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயோட ஒரு வெரைட்டி தான். இந்த முள்ளிக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சளி, இருமல், இந்த இலப்புலாம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் நல்லா கம்மியாயிடும். இதை மாதத்துக்கு ஒரு தடவையாவது நல்ல ஒரு கம்மங்கூழுக்கோ இல்லை சாதத்துலேயே வந்து நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கனாலே நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை தான் வந்து எப்படி இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணி இந்த குழம்புக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம முள்ளிக்காய் வந்து அந்த முழுசு முழுசாக இருந்ததில் அதை வந்து நல்லா வந்து இடிச்சுக்கிறோம். இதை ஏன் இடிக்கிறாங்கன்னா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் அந்த விதையெல்லாம் வந்து வெளியில் வந்து தள்ளுறதுக்காக நம்ம இந்த மாதிரி இடித்தோன்னா உள்ளே இருக்க விதையெல்லாம் பாருங்கள் அப்படியே வந்து வெளியில் தெரித்து வந்துடும். நமக்கு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்தால் தான் இந்த குழம்பு வந்து நல்லா ருசியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்துலேயுமே வந்து விதையை வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது என்னதான் இருந்தாலும் இதில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விதை வந்து உள்ளே இருக்கும். அதனால் நம்ம இன்னும் தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாட்டி வந்து அலசணும். நீங்கள் அலச அலச அந்த உள்ளே இருக்கிற வந்து அங்கங்கே வந்து ஒட்டிகிட்டு இருக்க விதையும் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதனால் இந்த மாதிரி வந்து 2-3 வாட்டி அலசிடுங்க. அங்கே பாருங்கள் தண்ணியில் வந்து எப்படி வந்து விதை வந்து வருதுன்னு. நீங்கள் வந்து ஒரு 3 வாஷ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் அந்த விதை வர்றது வந்து கம்மியாயிடும். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் விதை வந்து இல்லாமல் வந்து இப்போ வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இப்போ இது எல்லாத்தையுமே கழுவி எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து எதுவுமே இருக்காது, நமக்கு அந்த காயோட சதை மட்டும்தான் வந்து இருக்கும். நல்லா இந்த மாதிரி வர மாதிரி ஒரு 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை எடுத்து வச்சாச்சு. அதோட ஒரு 3 பழுத்த தக்காளி, ஒரு 15 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கும், 3 பச்சை மிளகாய், நல்லா வந்து ஒரு 12 பல் பூண்டு, அதோட கொஞ்சம் வந்து கருவாடு. இதோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா அந்த முள்ளிக்காயோட கருவாடு போடுறது தான், அதான் ரொம்ப டேஸ்ட்டு. அதோட வந்து நல்லா வந்து ஒரு சின்ன சைஸ் புளி வந்து நம்ம ஊற போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அதை வந்து போட்டுக்கிறோம். இதோட அந்த உரித்து வச்சுருக்க பூண்டு எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சமாக வந்து இதோட உப்பும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. அதோட வந்து ஒரு கொத்து வந்து கருவேப்பில. இப்போ இதை எல்லாமே போட்டாச்சு. பாருங்க இது வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கிறோம். இப்போ தக்காளியும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டுக்கிறோம். இதுலேயே வந்து மஞ்சள் போடுறதுனால நமக்கு நல்லா அந்த வெங்காயம் பூண்டோடு பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து நல்லா சேர்ந்துடும். பாருங்கள் அது மிக்ஸ் பண்ணும் போது எப்படி ஆயிடுச்சுன்னு கலரு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வதங்கினதும் இது ஒரு நிமிஷம் வதங்க விடுங்க. அவ்வளோதான், இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த முள்ளிக்காயை வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்போ எல்லா முள்ளிக்காயும் போட்டாச்சு. அதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதை போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்ப
இப்போ இது வந்து வதக்கி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அந்த கருவாட்டை போட்டுக்கலாம். எல்லாமே ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டு அடுத்தடுத்த பொருள் போட்டிங்கன்னா அது தேவையான அளவுக்கு கரெக்டாக வதங்கியிருக்கும். இப்போ கருவாடும் போட்டாச்சு, இதுவும் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதங்க விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் நல்லா வந்து ஒரு 3-4 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வேறு எந்த மிளகாய்த்தூளும் நாங்கள் ஆட் பண்ணல, வெறும் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். அவ்வளோ போட்டுட்டு அதில் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி அதை ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ இதை கொஞ்சம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம் மசாலா வாசனை போகிறதுக்கு. இப்போ இதுக்கு தேங்காய் ரெடி பண்ணுறோம். இதுக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு சில்லு தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், அது கூடவே வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, அப்புறம் கொஞ்சம் கசகசா, உங்ககிட்ட கசகசா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி வந்து நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து கொதிச்சு வரும். இந்த மாதிரி கொதிச்சு வரதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை வந்து நல்லா கரைச்சி வந்து இதில் ஊற்றி விடணும். ஏன்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா மசாலா வாசனை வந்து போயிருக்கோம், இப்போ அதனால் வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இப்போ கரைச்சி வச்ச புளியை வந்து ஊற்றுறோம். இப்போ இந்த புளியும் அந்த மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சேர்ந்து இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். இது இந்த ப்ராசஸ்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொதிச்சு அந்த காய் வந்து நல்லா வெந்துடும், கருவாடும் வந்து நல்லா வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு வந்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது கொதிச்சிட்ருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சைடில் வந்து அந்த தேங்காயை வந்து அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு தேங்காய் பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. இந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் அந்த தேங்காய் வந்து ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு பால் மட்டும் வேணும்னா நீங்கள் வந்து இதை ஃபில்டர் பண்ணி இந்த பாலை மட்டும் கூட நீங்கள் ஊற்றி வந்து இதில் கொதிக்க விடலாம். அவ்வளோதான், இதான் ஃபைனல். நல்லா இதை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் வந்து வெந்திருக்கும். இப்போது சைடில் வந்து தாளிச்சிக்கலாம். அந்த 2 கொதி வர்றதுக்குள்ளேயே 1-2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக வந்து நறுக்கி வந்து எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா கடுகு நல்லா வெடித்தோடனே வெங்காயத்தை வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து தாராளமாக கருவேப்பிலை போட்டு அந்த தாளிப்பை வந்து அப்படியே வந்து நம்ம அந்த குழம்புல வந்து 2 கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே அதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், இப்போ அந்த தாளிப்பும் வந்து அந்த குழம்போடு நல்லா சேர்ந்துடும். அவ்வளோதான், நல்லா டேஸ்டான முள்ளிக்காய் கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பாருங்கள், அந்த தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சதையோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. இதை வந்து மருந்து குழம்புன்னு கூட சொல்லுவாங்க, அதனால் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.